ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெய்லி விண்டோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பெங்கால் ஃபேமஸ் ரெசிபி ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.5 லிட்டர் பால் வாங்கி காய வச்சுருங்க. பாருங்கள், நான் வந்து வச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு நல்லா வந்து இது பாயில் ஆகட்டும். ஒரு தாட்டி இப்படி நல்லா வந்து அப்படியே கலந்து விடுங்க. கரண்டியில் பால் வந்து கெட்டி பால் எடுத்துக்கோங்க, அப்போதான் சூப்பராக வரும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இது பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. 1.5 லிட்டர் பால், இது வந்து 1 கப்பு தயிர், கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு பால்லேயே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஒட்டுக்க விடாதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இது மாதிரி நீங்கள் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பால் பாருங்க நல்லா திரிஞ்சிருச்சா. உங்களுக்கு அந்த கர்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 லெமன் வந்து நல்லா புளிஞ்சு விட்டிங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுவும் சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்க, இதில் வடிகட்டுருங்க இந்த மாதிரி. இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம்னா ஒரு 45 50 மினிட்ஸ் முடிக்கும். அப்படியே தொங்க விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வடிஞ்சு வரும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த இது வரும். இது டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆனால் சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து நான் தொங்க விட போகிறேன். 45 மினிட்ஸ் கழித்து இது ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு சுகர் போட்டுக்கோங்க. இன்னொரு 1.5 கப்பு போட்டுக்கோங்க. டோட்டல் 1.5 கப்பு சுகர். அப்புறம் இந்த கப்பிலேயே வந்து ஒரு 5 கப்பு வந்து நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக கவுண்ட் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அப்படியே சிம்மில் வச்சு இது ஒரு பக்கம் வச்சு விட்டுருங்க. இப்போ வந்து நாம் வந்து அந்த ரசகுல்லாவுக்கு வந்து அந்த மாவு வந்து பிசைஞ்சு உருண்டை பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 50 மினிட்ஸே ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி எல்லாம் பாருங்க சூப்பராக வந்து வடிஞ்சிருச்சு. பாருங்க இப்படி சூப்பராக, இப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. நல்லா வந்து இது அப்படியே பிசையணும். இப்போ இந்த பிசையில தான் இருக்கு, கரெக்டாக வரும் அது. இப்போ இதில் என்னென்ன போடணும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
பாருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போ வந்து பாருங்கள், குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் பார்த்துக்கோங்க. இது நல்லா வந்து உப்பி வரும் உங்களுக்கு, அதனால் மீ சைஸ் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா வந்து இது பண்ணணும், நைஸாக தேய்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் அந்த விரிசல் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாமே நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக நைஸாக நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதில் அந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து இந்த ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, ரசகுல்லா ஸ்லோவாக போடுங்க. இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது வந்து லிட் போட்டு 15 மினிட்ஸ் குக் பண்ணும். ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இது வந்து 15 மினிட்ஸ் இப்போ குக் ஆகும், நல்லா பாயில் ஆகும். இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நீங்க இன்னொரு 20 மினிட்ஸ் வந்து குக் பண்ணும். பாருங்க, 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூப்பராக பாருங்க ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எப்படி செக் பண்ணணும்னு, இது ஆயிடுச்சின்னு எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது ஒன்றே ஒன்று மட்டும் எடுங்க, சைட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி பாருங்க, கிளாஸு தண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து இப்படி போடுங்க. இது உள்ளே போயிடுச்சின்னா இது கரெக்டான இதுக்கு வந்துருச்சு, வெந்துருச்சின்னு அர்த்தம். இது மேலே மிதக்கிட்டு இருந்ததுன்னா ஆவல அப்படின்னு அர்த்தம். பாருங்க, பாருங்க கரெக்டாக போய் உள்ள பாருங்க, நல்லா நின்றுடுச்சு, இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு 3 to 4 hours கழிச்சு தான் நீங்கள் வந்து இது வந்து சாப்பிடணும். போட்டு 5 hours ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரசகுல்லா பாருங்க சூப்பராக. நம்ம அந்த 1 tablespoon கீ விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் அப்படியே சுற்றி அப்படியே ஜாம் ஆயிருக்கு. பாருங்க சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் த டெய்லி விண்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.